ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு பணத்தை விட பணத்தை பற்றின கல்வி தான் ரொம்ப முக்கியம். அப்படி பணத்தை பற்றி சொல்லித்தர ஒரு மிக சிறந்த புத்தகம் தான் ராபர்ட் கியோசகி எழுதின ரிச் டேட் புவர் டேட். ராபர்ட் கியோசகிக்கு ரெண்டு அப்பா இருந்தாங்களாம். ஒருத்தர் ஸ்கூலில் நல்லா படித்து அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஹையர் எஜுகேஷன் முடித்து ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் அதிகமாக சம்பாதிக்கிற ஏழை தந்தை. இன்னொருத்தர் எட்டாவது ஃபெயில் ஆகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற பணக்கார தந்தை. ராபர்ட் கியோசகிக்கு சின்ன வயசுலேயே பணக்கார ஆகணும் அப்படின்ற ஆசை அதிகமாக. அதனால் ரெண்டு அப்பா கிட்டேயும் போயிட்டு நான் பணக்கார ஆகணும் என்ன செய்யலாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். ஏழை தந்தை சொன்னாராம், பணத்து மேலே ரொம்ப ஆசைப்படாத, பணத்தாசைனால தான் இன்றைக்கி பல பேர் பணத்துக்காக பல குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். ரிச் டேட் சொன்னாராம், பணம் சம்பாதிக்கணுமா ரொம்ப நல்ல விஷயம், பண பற்றாக்குறையினால தான் இன்னைக்கு பல பேர் பணத்துக்காக பல குற்றங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். புவர் டேட் சொன்னாராம், ஸ்கூலுக்கு போ நல்லா படி அப்புறம் காலேஜுக்கு போ ஒரு நல்ல வேலைக்கு போ நல்லா சம்பாதி வீடு வாங்கு கார் வாங்குன்னு நம்ம வீட்டில் சொல்லித்தர மாதிரி சொன்னாராம். ஆனால் ரிச் டேட் இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான விஷயங்களை சொல்லி கொடுத்தாராம். அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிச் டேட் ராபர்ட்டை பார்த்து கேட்குறாரு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஸ்கூலுக்கு போகிற, அங்கே உனக்கு சொல்லித்தர டீச்சரும் பணக்காரங்க இல்லை, நீங்கள் எல்லாரும் ஒரே புக்கை தான் படிக்கிறீங்க, ஒரே எக்ஸாம் தான் எழுதுறீங்க, ஆனால் நீ மட்டும் தனியாக பணக்கார ஆகணும்னு ஆசைப்படுறியே, அது எப்படி நடக்கும் அப்படின்னு. ராபர்ட் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் எல்லோரும் ஒரே புக்கை தான் படிக்கிறோம், ஒரே எக்ஸாம் தான் எழுதுறோம். அப்போ ஒன்று எல்லாரும் பணக்காரர் ஆகணும் இல்லை எல்லாரும் ஏழையாகணும், ஏன் சில பேர் மட்டும் பணக்காரர் ஆகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரிச் டேட் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உனக்கு ஸ்கூலில் எப்படி வேலை செய்யணும்னு தான் சொல்லித்தராங்க, அது பேர் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ஆனால் அதுலேருந்து வர பணத்தை வச்சு என்ன செய்யணுன்ற ஃபினான்ஷியல் எஜுகேஷன் உனக்கு சொல்லித்தரதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ பணக்காரன் இன்றைக்கி சொல்கிற எல்லாரும் ஸ்கூல் எஜுகேஷனில் டாப்பர்ஸ் இல்லை, ஃபினான்ஷியல் எஜுகேஷனில் டாப்பர்ஸ். அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இல்லாதனால தான் புவரும் மிடில் கிளாஸும் இன்றைக்கி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் ஆச்சரியமா, ட்ராப்பா அது என்ன ட்ராப் அப்படின்னு கேட்குறாரு. ரிச் டேட் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விலை இருக்குது, அந்த விலை எதை பொறுத்து அமையும்னா அவனுக்குள்ளே இருக்கிற பயத்தை பொறுத்தும் ஆசையை பொறுத்தும் அமையும். எங்கடா என்கிட்ட பணம் இல்லாமல் போயிடுமோ, பணத்தை இழந்தால் நான் எப்படி வாழ்வணும் அப்படின்ற பயம், இந்த உலகத்தில் இருக்கிற அழகான நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்ற ஆசை, இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்த ஒரு ட்ராப்பில் தான் புவரும் மிடில் கிளாஸும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தன்ட்ட பணம் இல்லையே அப்படின்னு பயந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க, அங்கே சம்பாதிக்கிற பணத்தை திரும்ப தன்னோட ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு செலவு பண்ணிவிட்டு திரும்பவும் பணத்தை இழந்து திரும்பவும் வேலைக்கு போகிறாங்க, இந்த ரேட் ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க முன்னேறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் கேட்குறாரு, அப்போ இந்த ரேட் ரேஸ்லேருந்து எப்படி தான் வெளியே வருது? ரிச் டேட் சொல்கிறாரு, இதுக்கான பதிலை நான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபினான்ஷியல் எஜுகேஷனோட அடிப்படையை புரிஞ்சிக்கிட்டா இந்த ரேட் ரேஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் ஆர்வமாக அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனோட அடிப்படை அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாரு. ரிச் டேட் சொல்கிறாரு, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் உனக்கு எது அசட் எது லியபிலிட்டிஸ் அப்படின்றத சொல்லித்தரும். அசட்னா என்ன, லியபிலிட்டிஸ்னா என்ன? ரொம்பவே சிம்பிள், உன் பாக்கெட்டில் எந்த ஒரு விஷயம் பணத்தை வைக்கிதோ அது அசட், எந்த ஒரு விஷயம் உன் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்குதோ அது லியபிலிட்டிஸ். இந்த கான்செப்டை வச்சு ரிச் புவர் மிடில் கிளாஸை ரொம்பவே ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். ரிச் நிறைய அசட் வச்சுருப்பான், புவர் வெறும் லியபிலிட்டிஸை மட்டும்தான் வச்சுருப்பான், மிடில் கிளாஸ் அசட்னு நினச்சிக்கிட்டு சில லியபிலிட்டிஸ் வச்சுருப்பான், தரம் குறைஞ்ச சில அசட்டையும் வச்சுருப்பான். இது மட்டும் இல்லை, அவங்களோட கேஷ் ஃப்ளோவை நீ உத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் ரிச்சாகவும் புவராகவும் இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் ரொம்ப ஆர்வமாக, கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ரிச் டேட் சொல்கிறாரு, கேஷ் ஃப்ளோனா ரொம்பவே சிம்பிள், ஒருத்தனுக்கு எப்படி இன்கம் வருது அது எப்படியெல்லாம் அவனுக்குள்ளே சர்க்குலேட் ஆகுது அவனை விட்டு எப்படி வெளியே போகுதுன்றது தான். ரிச்சோட கேஷ் ஃப்ளோவை எடுத்துக்கோயேன், அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அதை யூஸ் பண்ணி அவங்க அசட்டை பில்ட் பண்ணுவாங்க, அசட்லேருந்து இன்னொரு இன்கம் வரும், அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பென்ஸாக வெளியே அனுப்பிடுவாங்க. புவரோட கேஷ் ஃப்ளோவை எடுத்துக்கோயேன், அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அதை அப்படியே டைரெக்டாக எக்ஸ்பென்ஸாக வெளியே எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. மிடில் கிளாஸோட கேஷ் ஃப்ளோவை எடுத்துக்கோயேன், அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அதை யூஸ் பண்ணி கார் பைக் வீடு மாதிரியான ஒரு லியபிலிட்டிஸை வாங்குவாங்க, அந்த லியபிலிட்டிஸ்க்கு இஎம்ஐ மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு செலவு பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பென்ஸாக வெளியே அனுப்பிடுவாங்க. இதை கேஷ் ஃப்ளோவை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஏன் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏன் ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான்றதுக்கான பதிலும் கிடைக்கும். ராபர்ட் ரொம்ப ஆச்சரியமாக இதை பார்க்குறாரு, நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ தான் எனக்கு புரியுது, ஆனால் பணக்காரன் ஏன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏன் ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான், அதையும் கொஞ்சம் விளக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரிச் டேட் சொல்கிறாரு, பணக்காரன் ஏன் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏன்னா அவனுக்கு வர இன்கம் யூஸ் பண்ணி அவனோட அசட் அவன் வளர்த்துக்கிட்டே போகிறான், அசட் வளர்ந்துக்கிட்டே போகிறனால அவனோட இன்கமும் வளர்ந்துக்கிட்டே போகுது,
அதனால் அவன் பணக்காரனாகவே இருக்கான். ஏழையாக ஏழையாகிட்டே போகிறான். ஏன்னா அவனுக்கு வர இன்கம் எல்லாத்தையும் எக்ஸ்பென்ஸாக வெளியே அனுப்பிடுறான். வெளியில் விலைவாசியும் ஏறிக்கிட்டே போகுது. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட அசட்டும் கிடையாது. அவன்கிட்ட இருக்க ஒரே விஷயம் உழைப்பு மட்டும்தான். அதனால தான் அவன் ஏழையாகிட்டே போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம், அப்போ புவருக்கும் மிடில் கிளாஸ்க்கும் உழைப்புனால பணம் வருது, அவங்க கடினமாக உழைச்சா பணக்காரன் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ரிச் டாட் சிரிக்கிறாரு. நீ கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி, நான் கடினமாக உழைச்சா பணக்காரன் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட உழைப்பு எங்கெல்லாம் போகுது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். முதல்ல கம்பெனிக்கு, நீ உழைக்கிறதுனால உன்னோட கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், அதனால உன்னோட பிஸ்னஸ் ஓனரும் ஷேர் ஹோல்டரும் பணக்காரன் ஆவாங்க. ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு, நீ சம்பாதிக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுவ, அது மட்டும் இல்லாமல் நீ வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவ, அதனால கவர்மெண்ட் பணக்காரன் ஆவான். மூணாவது பேங்க்குக்கு, உன்கிட்ட காசு இல்லைன்னு இஎம்ஐயும் லோனும் கிரெடிட் கார்டும் வாங்குவேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட பணத்தை எல்லாத்தையும் சேவிங்ஸ்னு பேங்க்கில் போட்டு வைப்பேன். நாளடைவில் பணத்தோட மதிப்பு குறையிறனால பேங்க்குக்கு ப்ராஃபிட்டு, பேங்க்கும் பணக்காரன் ஆகிடுவான். நீ கடினமாக உழைச்சின்னா இந்த மூணு பேர் தான் பணக்காரன் ஆவாங்க, நீ ஆக மாட்டே அப்படின்னு ரிச் டாட் சொல்கிறாரு. ராபர்ட்டுக்கு ரொம்ப குழப்பமாயிடுது. அப்போ பணக்காரன் ஆகணும்னா நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. ரிச் டாட் சொல்கிறாரு, இதுக்கான பதிலை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ பணக்காரன் ஆகணும்னா பணக்காரன் மாதிரி யோசிக்கணும். உன்னோட எண்ணம் ஃபுல்லாக அசட்டை வாங்குறதுலையும் அசட்டை வளர்க்குறதுலையும் தான் இருக்கணும். ராபர்ட் கேட்குறாரு, அசட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு. ரிஸ்டார்ட் சொல்கிறாரு, உன்னோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஒர்க் ஆகிற ஒரு பிஸ்னஸ், ஸ்டாக், பாண்ட், ராயல்ட்டி லைசன்ஸ், இன்கம் தரக்கூடிய ரியல் எஸ்டேட், இதெல்லாம் தான் அசட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்றாரு. நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கேன், ஆனால் இதோட ஆழமான அர்த்தம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். அதுக்காக தான் நீ ஃபினான்ஷியலி எஜுகேட் ஆகணும், ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கான புக்ஸ்லாம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ரிச் டாட். ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கான புக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரிச் டாட் சொல்கிறாரு, அக்கௌண்டிங் பற்றின புக்கை படி, இன்வெஸ்டிங் பற்றின புக் படி, மார்க்கெட் பற்றின புக் படி, லா பற்றின புக்ஸ்லாம் படி, ஆனால் நீ என்ன தான் படித்தாலும் உனக்குள்ளேயே பணத்துக்கான எதிரிகள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள முதல்ல நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பணத்துக்கான எதிரிகளா அப்படின்னா யாருன்னு ராபர்ட் கேட்குறாரு. உனக்குள்ள அஞ்சு பணத்துக்கான எதிரிகள் தூங்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் ஆள், எங்கடா பணம் போயிடுமோ அப்படின்ற பயம். ரெண்டாவது, உனக்கு மேலேயே இருக்கிற உன்னோட சந்தேகம். மூணாவது, உன்னோட பேட் ஹேபிட். நாலாவது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீ சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அஞ்சாவது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆரகண்டா இருக்கிறது. இவ்வளோதான் நீ கேட்டதுக்கான பதில். இதெல்லாம் நீ பண்ணினா கண்டிப்பாக நீ பணக்காரன் ஆகிடுவ அப்படின்னு ரிச் டாட் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு ராபர்ட் கியோசகி. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒரு ஆளாக இருக்கிறாரு ராபர்ட் கியோசகி. அசட் பற்றியும் லியபிலிட்டி பற்றியும் டேக்ஸ் பற்றியும் கார்பரேஷன் பற்றியும் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.